ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல வந்து ஒரு நியூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். அப்டேட்டில் வந்து ஒரு புது ஃபியூச்சர் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ரேர் ஐட்டம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து அந்த நியூஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இப்போ நீங்கள் இந்தியன் சர்வரில் விளையாண்டுருக்கீங்க, நீங்கள் பிரசிட் சர்வர் கூட இருக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்டு கூட விளையாட முடியுமா? நிறைய பேர் வந்து முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா வந்து நம்மளோட சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு போய் விளையாட முடியும், ஆனால் விளையாட முடியும். கரீனா வந்து OB27 அப்டேட்டில் வந்து கொண்டு வரதான் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குளோபலாக வந்து சர்வருங்கிறது நமக்கு வந்து கிடையாது. அந்தந்த ஏரியாவுக்கு என்னென்ன நம்ம ரீஜனில் செட் ஆகுமோ அதை டிஃபால்ட் சர்வராக வந்து கொடுத்துருவாங்க. நம்மளால் சர்வர் வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடையாது. இனி வர இருக்க அப்டேட்டில் வந்து சர்வர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. உங்களுக்கு மறக்காமல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட அப்டேட் வந்து வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் கவர் பண்ணுறக்கு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ரேர் ஐட்டம்னு வந்து சொல்லலாம். ஸ்பின்ல வந்து கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த ரொம்ப அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கேமர் மாதிரி பெரிய பெரிய டைமண்ட்ஸ் எல்லாம் செலவு பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான். இது வந்து ஒரே ஒரு பேண்ட் மட்டும்தான். வந்து நம்ம ஜாஸ் பேண்ட்டு, இந்த ரோஸ் பிங்க் பேண்ட்டெல்லாம் நம்ம அந்த ஹார்டின் போட்ட பேண்ட்லாம் நம்ம சொல்கிறோம்ல, பேண்ட்டுக்குன்னே தனியாக வந்த இது அவுட்ஃபிட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ரேர். வந்து இது வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருக்க முடியாது, யாருக்கிட்டையும் இருந்திருக்காது. ரொம்ப ரேரான பேண்ட்டில் வந்து இது ரொம்பவே ரேர். அடுத்து பார்த்தீங்கன்னா அவதார் வந்து இந்த சில்வர் விங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர் அவதார். அதுவும் இல்லாமல் இன்னொரு அவதார் இருக்குது. அவதாரில் பார்த்தீங்கன்னா நிறைய அவதார் வந்து ரேர்னு சொல்லலாம். இந்த FF-னு ஒரு அவதார் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலைட் பாஸ் செகண்ட் எலைட் பாஸ் அளவுக்கு இல்லைனாலும் அது வந்து ஃப்ரீயாக கொடுத்து இல்லையோ அது கொஞ்சம் FF-னு அந்த லெட்டர் வந்து எந்த அவதார்லேயுமே வர அவதார்லையோ லெட்டர்லாம் கொடுக்கறதே இல்லை. FF-ங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் எலைட்டில் பின்னாடி போட்டிருக்கோம், ஆனால் இது அவதார்லேயே போட்டிருக்கோம். அந்த FF அந்த சிம்பிள் சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்கும், அது கொஞ்சம் ரேராக இருக்கார். அப்போ இருந்து விளையாண்டுருந்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அந்த சில்வர் விங் அவதார் வந்து ரொம்பவே ரேர் அவதார். இது வந்து ஒரு சில ஐடிக்கு தான் வந்து இருக்குது. இப்போ நிறையா ஐடி சேல் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கேம் போயிட்டுருக்கு. இந்த நம்ம இந்த ஐடி வாங்குற வேலையே வேண்டாம். உங்ககிட்ட என்ன ஐடி இருக்கோ அதை வச்சு விளையாடுங்க. ஐடி வாங்கி தான் நம்ம வந்து ப்ரோ பிளேயர்னு ஒன்று நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன ஐடி இருக்கோ அதை வச்சு விளையாண்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வி சிம்பிள் வந்து வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். முதல்ல அந்த சிம்பிள் வந்து எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது யூடியூபர் சிம்பிள் அது இதுன்னு வந்து ஆச்சா பூச்சா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது. அந்த வி சிம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியலாக பார்ட்னர் ப்ரோக்ராம். இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நிறையா சப்ஸ்கிரைபரும் நல்லா வந்து ரப்பிய பாப்புலரெல்லாம் பீக்கில் இருப்பாங்களா அவங்க வந்து இந்த பேட்ஜ் வந்து கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருப்பாங்க, இஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு மட்டும்தான் இந்த பேட்ஜ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பேட்ஜ், இது கிடையாது, பின்னு கிடையாது, இது வந்து பேட்ஜ் புரிஞ்சுக்கோங்க. பின்னுக்கிற இடத்துல தான் இதுவும் இருக்கும். இஸ்போர்ட்ஸ் பிளேயர் எல்லாம் பார்க்குறது வந்து கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லெவல் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே லெவல் அதிகமான ஐடியில் தான் விளையாடுவாங்க, எல்லாமே ரொம்ப ஹை லெவல் இருக்கிற. அதனால் நம்ம லெவலுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ளே வந்து இந்த ஐடி வந்து பார்க்க முடியாது, ரொம்பவே ரேர். அந்த கேட்டகரிக்குள்ள வி பேட்சும் வந்து வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்லேயே நிறைய பேர் வந்து ப்ரொஃபைலில் இப்போ காட்டுறதில்ல, ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் வீடியோ மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அந்த சிம்பிள் வந்து நிறைய பேர் ஏ அது யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யூடியூபராக இருந்தால் அது வாங்கிக்கலாம், கொடுத்துருவாங்க, சப்ஸ்கிரைபர் இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யூடியூபர் சிம்பிள் கிடையாது, ஸ்ட்ரீம் பண்ணால் நமக்கு அந்த சிம்பிள் கொடுப்பாங்க, அது ஸ்ட்ரீமர் சிம்பிள். அந்த சிம்பிள் இருந்தால் அவங்க ஒரு ஸ்ட்ரீமர், ஃப்ரீ ஃபயர் வந்து பூயா ஆப்பில் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க தான் அந்த சிம்பிள் கொடுப்பாங்க. யூடியூபருக்குன்னு சொல்லி தனியாக எந்த சிம்பிளுமே அவங்க ஒதுக்கல, அதை வந்து ஸ்ட்ரீமர் சிம்பிள்னு தான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வி பேட்ச் வந்து இஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு வந்து கொடுக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூபுக்கு இதுக்கு வந்து எந்த ஒரு இது கிடையாது, அது ஸ்ட்ரீம் பண்ணால் தான் அந்த கிஃப்ட்டு ரிவார்ட்ஸு. நீங்கள் பூயா ஆப்பில் வந்து நீங்கள் லைவ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்.
அப்படி இல்லைனா போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பூயே ஆப் லிங்க்கில் ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே நம்மளோட லிங்க் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். கேம் லெவலில் லைவ் மூணு லைவ் போட்டிருப்போம், டைம் இருந்தால் போய் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.